வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு லைஃப்பில் இதை வித்தா உங்களுக்கு லாபம், இதை வாங்கினா உங்களுக்கு அதிர்ஷ்டம், சரிங்களா? அது என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் ஒன்பதாம் வீடான கடகத்தில் நீசம் அடைகிறாருங்க. அதே போல தான் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் விருச்சிக ராசியில் நீசம் அடைகிறாருங்க. வேறு எந்த ராசிக்குமே இந்த ஒரு அமைப்பு இருக்காது. இந்த ஒன்பதாம் வீடுன்றதான் ஒரு ஜாதகருக்கு மிகவும் முக்கியம். என்னென்னா, நம்ம பிறக்கும்போது ஏழையாக இருக்கிறது நம்ம தப்பு இல்லை, ஆனால் சாகும் பொழுது நாம் பணக்காரனாக மாறி இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம உழைச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்படி நம்மளை உழைப்பால் முன்னேற்றுவது, நம்மளை அடுத்த பரிமாணத்தை கொண்டு போவது தான் இந்த ஒன்பதாம் வீடு, சரிங்களா? அந்த உழைப்புக்கேற்ற வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் இருக்கணும். இங்கே உழைச்சவங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க, பணக்காரன் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குண்டான அதிர்ஷ்டமோ யோகமோ வாய்ப்போ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பணக்காரனாக முடியும், சரிங்களா? அப்படிப்பட்டதை சொல்லக்கூடியது தான் இந்த ஒன்பதாம் வீடு, சரியா? அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் விருச்சிக ராசியில் நீசம் அடைஞ்சிடறார். விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் நீசம் அடைஞ்சிடறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நிலத்திற்கு அதிபதி. ஸோ நிலத்தை வாங்கி விற்பதால் விற்றுறணும், சரிங்களா? உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் விற்று வியாபாரம் செய்தால், விற்றால் அதிக லாபம் உண்டு, வாழ்க்கையில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் உண்டு, முன்னேற்றம் உண்டு, சரிங்களா? விற்றால் லாபம், இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. காரணம், செவ்வாய் ஒம்பதுல போய் நீசம் அடைஞ்சிடறாரு, விட்டு கொடுத்துடணும், வித்துடணும், சரிங்களா? அதற்கடுத்து சகோதர பாவங்கள், அது மூத்த சகோதரர்கள், உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவங்ககிட்டருந்து நீங்கள் காசு வாங்காதீங்க, முடிஞ்சளவு நீங்கள் காசு கொடுங்க, விட்டு கொடுத்துருங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அடுத்து உடலில் உங்களுக்கு நோய் பிரச்சனை இருக்குது, ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்குன்னா, வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இரத்த தானம் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நோய் சம்மந்தமான பிரச்சனையே உங்களுக்கு அடிக்கடி வராது. ஸோ இரத்த தானம் அடிக்கடி செய்தால் உங்களுக்கு ஆயுள் விருத்தி அடையும், நோய் பிரச்சனை வராமல் இருக்கும், சரிங்களா? அடுத்து கோயில்களுக்கு நேர்த்திக்கடனாக ஆடு அல்லது கோழி அல்லது மாடு வாங்கி கொடுத்துடலாம், சரிங்களா? கொடுத்தீங்கன்னா தெய்வங்கள் பூர்வ கன்னிய தோஷம் போன்றவெல்லாம் நீங்கும், காரிய தடை விலகும், சரிங்களா? அடுத்து மிகவும் முக்கியமானது வியாபாரம் தொழில், சரிங்களா? நிலம் சம்மந்தமான வியாபார தொழிலும் யோகம், ஆடு மாடு கோழி வளர்ப்பு சம்மந்தமான தொழிலும் யோகம், டீ கடை பேக்கரி சம்மந்தமான வியாபார தொழிலும் யோகம். அதே போல தான் காவல்துறை மிலிட்ரி சம்மந்தமான வேலைவாய்ப்பும் நிரந்தரமாக இருக்கும், யோகம். இதெல்லாம் அதுபோல் லோடு வண்டி வாகனங்கள், அதாவது டாடா ஏசி, டிராக்டரு, விவசாயம் சார்ந்த வண்டி வாகனம், பெரிய லாரி போன்ற பொருட்களையும் போன்ற வாகனங்களையும் வாங்கி விற்கலாம், அதுலேயும் நல்ல லாபம் வரும், சரி? அதுக்கடுத்து வாங்கினால் அதிர்ஷ்டம், எது எதெல்லாம் வாங்கின அதிர்ஷ்டம்னா, அந்த செவ்வாய், அதாவது விருச்சிக ராசிக்கு அதிகமான செவ்வாய் மூன்றாம் வீடான மகரத்தில் உச்சம் அடைகிறார். ஸோ மூன்றாம் வீடுங்கிறது மகர ராசின்றது சனி பகவானுக்குரிய வீடு, சரிங்களா? அந்த சனி பகவான் இரும்புக்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய் அங்கே போய் உச்சம், இதில் மண் வேறு இருக்குது, அதாவது மகராசி மண் ராசி. அப்படின்னா பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து, அதை வந்து உங்கள் கையிலேருந்து விட்டுறாதீங்க, சரிங்களா? பூர்வீக சொத்துக்களை வாங்கி வைத்தால் அதில் யோகம் உண்டு, அதனால் நல்ல லாபம் எதிர்காலத்தில் உண்டு. அடுத்து
மின்சாரம் சம்பந்தமான பொருட்கள், எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் அல்லது எலக்ட்ரானிக் சம்மந்தமான வியாபாரம் தொழில் அது சம்மந்தமாக வாங்கினீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும், அந்த தொழிலாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்து வீட்டில் பறவைகள் வாங்கி வளர்த்தா அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். சரிங்களா? அதே போல் சிறு தூர பயணங்கள் இருக்கக்கூடிய டூவீலர் வண்டி வாகனத்தை வாங்கி வச்சுக்கோங்க. தயவுசெய்து உங்கள் வண்டி வாகனத்தை விற்க வேண்டாம், டூவீலர் வண்டி வாகனத்தை. அதுக்காக சொந்தத்துக்குள்ளே கைமாற்றி கூட விடுங்க. விற்காமல் வைத்திருப்பது விருச்சிக ராசியன்களுக்கு வெற்றியை தரும். அதே போல் சிறு தூர பயணங்கள், ஒரு வேளையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கணும், சிறு தூர பயணங்கள் இருக்கணும், அடிக்கடி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது, அடிக்கடி அலையிற இந்த மாதிரி வேலை தொழில் ஆக இருந்தால் அதுவும் உங்களுக்கு லாபத்தை அதிர்ஷ்டத்தை தரும். சரிங்களா? வச்சுக்கோங்க. மேலும் முக்கியமாக விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமடைகிறார், ஒம்பதுக்குடியவர். அப்போ தந்தையினால் எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகளும் ஆதரவும் இருப்பது வாய்ப்பு குறைவு. சரிங்களா? ஸோ பாட்டி தாத்தா அம்மா விட்டு வழியில் சொத்துக்களை வரக்கூடிய யோகம் அதிகம், வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? மேலும் நீங்கள் வந்து தவறாமல் கடலோரம் இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, கடலளவு பிரச்சனைகள் இருந்தாலும் முருகனுடைய கடைக்கன் பார்வையால் அது உங்களுக்கு தீர்ந்து போகிவிடும். சரிங்களா? சரிங்க. இதை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.